இந்தியாவில் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் விற்கப்படுவதையும் தாக்கப்படுவதையும் கண்டித்து போராட்டம் நடந்து வருகிறது. இதில் சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தற்போது நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா மாநிலங்களில் திருச்சபை மக்கள் தாக்கப்பட்டது, திருச்சபை பொருட்கள் சேதப்படுத்தியது, வழிபாட்டு தலங்களில் உள்ள மாதா சிலைகளை உடைத்தது, திருச்சபையை தீயிட்டு கொளுத்தியது, அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் கட்டாய மதமாற்றம் செய்கின்றனர் என்று ஒரு குறிப்பிட்ட மக்களால் திருச்சபையை சூறையாடியது. இனி இதுபோன்ற செயல்கள் இந்தியாவில் நடைபெறாமல் அனைத்து கிறிஸ்தவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி வரும் டாக்டர் மைக்கேல் வில்லியம் அவர்கள் கூறும் பொழுது, இன்று நாங்கள் அமைதியாக ஜந்தர் மந்திரில் எதற்காக கூடியிருக்கிறோம் என்றால் நமது சக குடிமக்களான கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் வேதனைகளை இங்கு பகிர்ந்து கொள்ளத்தான். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா மற்றும் பல மாநிலங்களில் உள்ள கிறிஸ்தவர்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றனர். இது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இப்போராட்டம் வெற்றியடைய மற்றும் இப்போராட்டத்தை நடத்தி வரும் அனைவர்களும் பாதுகாக்கப்பட அவர்கள் எதற்காக போராடுகிறார்களோ அவை எல்லாவற்றையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்த நாம் அனைவரும் ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதுபோன்ற கிறிஸ்தவ தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.